வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா. ஸோ இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி பிளாட்ஃபார்ம், அன்அகாடமி பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னப்பா இது 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆஸ்பரன்ஸோடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் ஆஃபர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் மோஸ்ட்லி இதுதான் இப்போதைக்கான லாஸ்ட் ஆஃபராக இருக்கும். சின்ஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கிற காரணத்தினால ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா பூஸ்டப் பண்ணணும், அவங்கள ஒரு டைப் பண்ணி ஆகணும் எஜுகேஷன் அப்படின்றதுல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு ஆஃபராக இப்போ வந்திருக்கு, 2 இயர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான. இருக்கிறதே நம்மளுடைய பிளான்லேயே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக மேக்ஸிமம் பேக்கேஜே. ஸோ அந்த 2 இயர்ஸில் தான் இப்போ ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் இன்றைக்கி நைட் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நைட்டு இன்றைக்கி April 28 அன்னைக்கு மட்டும்தான் இதுக்கான வேலிடிட்டி இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றதுக்கான கீரணம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ். எப்போ லாக்டவுன் வரும் நமக்கு தெரியாது. ஸோ வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வீட்டில் நீங்கள் ஐடியலாக உட்காந்து உங்களுடைய நேரத்தை கழிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சாலிட் பிளாட்ஃபார்ம், உங்களுடைய ஷெடியூலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகலாம். அதே நேரத்தில் கிடைச்ச மிக அற்புதமான அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஸோ யாருமே லாக்டவுனை விரும்பலை தான், பட் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி அமைய போது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை அமைப்பவே உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஆஃபரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 இயர்ஸ் இன்றைக்கி பண்ணுறதுக்கும் நாளைக்கு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்றைக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மந்த் நமக்கு இது April 28 தான் இருக்குது, 2021. இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது 2023 April 28 வரைக்குமே நீங்கள் கிளாஸஸ் பார்க்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக மே, ஜூன், ஜூலை, ஸோ July 28 வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து இந்த பேக்கேஜ் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். எக்ஸ்ட்ரா 3 மந்த்ஸ் கிடைக்கும். இதுவே நாளைக்கு நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, April 29 அன்னைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா 2023 April 29 வரைக்கும் தான் உங்களால் அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி பிளாட்ஃபார்மை பயன்படுத்த முடியும். அந்த அடிஷ்னல் 3 மந்த்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் என்னமோ சேம் தான், இன்றைக்கும் பே பண்ணுறது நாளைக்கு பே பண்ணுறதும் சேம் தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சரியான முடிவை சீக்கிரமாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் இலவசமாக கிடைக்கும். அதுதான் இன்றைக்கான ஆஃபரே. ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃபர். நான் அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நிறைய முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலையே லைவ் பிளாட்ஃபார்மில் மிக குறைவான ஒரு ஃபீஸ் அமௌண்ட் வாங்கி டீச் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. More than 40+ எஜுகேட்டர்ஸ் ஆன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் டெஸ்ட் பேட்சஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டிஎன்பிஎஸ் நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளுக்குமான கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன்ஸ் இதில் இருக்குது. இந்த மாதிரியான மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எல்லா இடத்துலையுமே இருக்காது. ஸோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. அன்அகாடமிக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியாத பரிச்சயம் இல்லை, அதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தமிழ் நியூ இயர் அன்றைக்கி April 14 அன்றைக்கே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிகாஸ் சேம் கண்டென்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். இந்த ஆஃபர் பற்றி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ. அண்டு அது சம்மந்தமானது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன லிங்க்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோ தொகுப்பில் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இன்கேஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது பட் எனக்கு ப்ரொசீஜர் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்டு அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு என்னுடைய கோர்ஸ் லைவில் வருது. இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமியை தமிழ் மீடியமில் டீச் பண்ண போகிறேன். அதுக்கான ஒரு பேட்ச் கோர்ஸ் இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எல்லா நாட்களுமே நாளை இன்றைக்கிலேருந்து ஆரம்பித்து 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம இந்த கோர்சஸ் வந்து பார்க்க போகிறோம், லைவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது பே பண்ணி படிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் கிடைக்காது. இலவச வகுப்புகள் மதியம் 12:30 இருக்கும். எல்லா நாட்களுமே மதியம் 12:30 நான் இலவச வகுப்புகள் கொடுத்துட்ருக்கேன். அது சம்மந்தமான ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோ தொகுப்புலையும் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆஃபர் சரியாக பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய பேண்டமிக் சுச்சுவேஷனை சரியாக நீங்கள் கையாளுறதுக்கான ஒரு தற்காப்பை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. அடுத்த தேர்வு வருமா வராதா, நான் என்ன பண்ணுறது, இல்லை வராத தேர்வுக்கு நான் ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிச்சயமாக உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. பிகாஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றது நிச்சயமாக நடந்து தான் ஆகும். பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் போஸ்ட்போன் ஆகுமே தவிர கேன்சல் ஆகாது. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த ரெக்குவயர்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எல்லா நிலைமையும் சரியானதுக்கு அப்புறமா 2 மாதம் இடைவெளியில் எல்லா தேர்வுமே வச்சுருவாங்க. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. அப்போது இப்போ இந்த டைமில் இந்த ஃபேஸை நீங்கள் நல்லா பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய எல்லா தேர்வுகளுமே வெற்றியட ஒரே நேரத்தில் எல்லா தேர்வும் வெற்றி எடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் உங்களுக்கு எது பெட்டர் ஆப்ஷனாக தோணுதோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெற்றியை நீங்கள் அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையினால தான் இது எல்லாத்தையுமே சொல்கிறேன். எல்லா மாதங்களுமே நிறைய சப்ஜெக்ட்ஸில் ஜாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இந்திய நேஷனல் மூமெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன், போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். ஒவ்வொரு மாதங்களும் சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ஹிஸ்ட்ரியும் எக்கனாமியும் இந்த மாதம் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த மாதங்கள் சப்ஜெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான நோட்ஸ் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் மற்ற எஜுகேட்டர்ஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்னுடைய கோடான வீல் ஆஃப் இந்தியா கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது என்னோடய கிளாஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருடைய கிளாஸும் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது இல்லையா, ஸோ என்னோடய கோட் பயன்படுத்தினா என்னோடய கிளாஸ் மட்டும்தான் பார்க்க முடியுமான்னு, நிச்சயமாக அப்படி இல்லை, எல்லா கிளாஸஸுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. அண்ட் குறிக்கோள் பேட்ச் கோ ஃபார் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி என்னுடைய சப்ஜெக்டான இந்தியா பொருளாதாரம் அப்படின்றது லான்ச் ஆகுது. மற்ற எஜுகேட்டர்ஸ் யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட் அவுட் இதில் இருக்குது. நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து எல்லா பேட்ச் கோர்ஸுமே பார்க்க முடியும், எல்லா எஜுகேட்டர்ஸோடைய கிளாஸஸும் பார்க்க முடியும். ஸோ இப்போ பர்டிகுலராக இந்த குறிக்கோள் பேட்ச் கோர்ஸ் மட்டுக்கு தான் நான் இவ்வளோ பே பண்ணுறேனான்றது இல்லை. அந்த இரண்டு வருடங்கள் அன் அகாடமி பிளாட்ஃபார்மில் யார் யாரெல்லாம் வகுப்புகள் எடுக்கிறாங்களோ எல்லா வகுப்புகளும் உங்களால் இலவசமாக பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த வகுப்புகளும் உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பட் நான் வந்து போன மாதம் எடுத்த கிளாஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படுறீங்கன்னா அதுவும் உங்களால் பார்க்க முடியும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க், நீங்கள் அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் கீழே ஒரு டைரக்ட் லிங்க் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேஜ்குள்ளே என்டர் ஆயிரும். ஓகேவா, அதில் நீங்கள் 2 இயர்ஸ் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டுக்கு போங்க. அவங்க கொடுத்துருக்க பேமெண்ட் வந்து 8400, ஆனால் 20% டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் ஆகும். 10% வீல் ஆஃப் இந்தியா அப்படின்ற கோட் அப்ளை ஆகும் போது இன்னொரு 10% நீங்கள் அன் அகாடமியில் இலவச வகுப்புகள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாட்ச் டைமை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு 840 பாயிண்ட் வரைக்கும் சேகரிச்சிருந்தீங்கன்னா 840 ருபீஸ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 6800 இருக்கும். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி வாட்ச் டைம் நான் பார்க்கல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 840 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோரலெஸ் ஒரு 7200 ரூபாய்க்குள்ளே நீங்கள் நிச்சயமாக அன் அகாடமி பிளாட்ஃபார்ம் 2 இயர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொத்தமாக 27 மாதங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, 2 இயர்ஸ் + 3 மந்த்ஸ் கிடைக்க போகுது. இந்த ஸ்பெஷல் ஆஃபரை சரியாக பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளியராக பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே கிளாஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்றதுக்கான தான் அந்த லிங்க்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எந்த குரூப் வேணாலும் அதில் நீங்கள் மோஸ்ட்லி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் தான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள்.